சென்னை நெய்தல் ரோட்ரி கிளப் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அறக்கட்டளை சார்பில் லைட்மேன் யூனியனுக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்பட்டன. சென்னை ஆரியபுரத்தில் நெய்தல் ரோட்ரி கிளப் மற்றும் ஏஆர் ரஹ்மான் அறக்கட்டளை சார்பில் பெப்சி அமைப்பின் கீழ் உள்ள லைட்மேன் யூனியனுக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரோட்ரி கிளப் ஆளுநர் நந்தகுமார், ரோட்ரி கிளப் தலைவர் பார்த்திபன், செயலாளர் பத்மபிரியா மற்றும் ஏஆர் ரஹ்மான் அறக்கட்டளையின் இயக்குனர் மற்றும் அறங்காவலர் கதீஜா ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் லைட்மேன் யூனியனைச் சேர்ந்த 25 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கையுறைகள், ஹெல்மெட், காலணிகள், பாதுகாப்பு ஜாக்கெட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அடுத்த 3 மாதங்களில் இன்னும் 50 பேருக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படும் என்றும், படப்பிடிப்பின் போது ஊழியர்கள் பாதுகாப்பு கருவிகளை அணிந்து கொண்டு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கதீஜா ரஹ்மான் வலியுறுத்தினார்.